திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல்நிலைய எஸ்எஸ்ஐ பூமிநாதன் கொலை வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. திருச்சி நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் பூமிநாதன். 2021 இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆடு திருடி சென்ற கும்பலை இருசக்கர வாகனத்தில் பூமிநாதன் துரத்திச் சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஆடு திருடிய 2 சிறுவர்கள் உட்பட 3 பூமிநாதனை வெட்டி கொலை செய்தனர். பூமிநாதனின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்தது. ஒட்டுமொத்த காவல்துறையின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கிய எஸ்ஐ பூமிநாதனின் கொலை வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. காவல்துறையினர் தரப்பில் 400 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 47 பேரிடம் சாட்சியங்கள் பெறப்பட்டதோடு தடயவியல் நிபுணர்கள் சேகரித்த இரத்த மாதிரிகள், சம்பவத்தன்று எடுக்கப்பட்ட கண்காணிப்பு புகைப்பட காட்சிகள் ஆகியவையும் கருத்தில் கொள்ளப்பட்டன. இதற்கிடையே வழக்கை விசாரித்து வந்த புதுக்கோட்டை மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பணி மாறுதல் பெற்று நீலகிரி சென்றார். அதற்கடுத்து புதிதாக வந்த மாவட்ட முதன்மை நீதிபதி பூரண ஜெய ஆனந்த் மீண்டும் விசாரித்தார். இறுதிக்கட்ட விசாரணை கடந்த 26 நிறைவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. முதன்மை குற்றவாளியான மணிகண்டனுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்படலாம் என வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 சிறுவர்கள் மீதான விசாரணை சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது.